हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கோடிங் அண்ட் டிகோடிங் பத்தி தான் பார்க்க போறோம் கோடிங் அண்ட் டிகோடிங் அப்படினா இங்க வந்து சில வேர்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க அதுக்கு இங்க நேரா வந்து ஒரு கோட் கொடுத்திருப்பாங்க அது வந்து கட்டாயமா இந்த இப்ப கார்டு இங்க இருக்குனா அந்த கார்டுக்கு கோட் வந்து லா அப்படினு இருக்கணும்னு அவசியம் இல்ல அதாவது இந்த நாலு வேர்டுக்கான கோட வந்து இங்க கொடுத்திருப்பாங்க அத மிங்கிள் ஆகி शफल पनियम போட்டுருப்பாங்க ஓகேங்களா இதுதான் நாம வந்து கண்டுபிடிச்சு எழுத போறோம் ஓகேங்களா இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னா டைமுக்கான கோட் என்ன அப்படினு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்ப டைமுக்கான கோட் என்னது அப்படி நாம பார்க்கணும் இப்போ டைம் வந்து இங்க ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கு அப்படி நான் வேற இங்க டக்குனு பார்க்க வேண்டியது டைம் எங்கெல்லாம் இருக்கு அப்படி இந்த செக்ஷன் ஃபுல்லா டைம் எங்கெல்லாம் இருக்கு அப்படி நாம பார்க்கணும் அப்ப டைம் எங்க இருக்கு இங்க ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கு அப்ப डेफिनेटா இங்க வந்து இந்த கோட் இந்த லைனர் இந்த நாலு கோட்ல ஒரு கோட் வந்து எங்கயுமே இருக்காது करेक्टा ऐना इंद नालु वर्ड ला ओर वर्ड इधर टाइम द टाइम वंदे वेर एंगी में इल्ला द पोदे इधे मादर दा इंका नालु कोड रिक्कन द नालु कोड ला ओर कोड वंदे एंगी में इल्ला आमे इरुको अपने ना पाती येन्ना कोड अपनी ग्रेडा ना हम टक्कनु पाकनो पंगा ला इरुके ला वंदे वेर एंगी आ दिरका अपने पाता इरुक टा இருக்கா அப்படினு சொல்லி பார்த்தா அதுவும் இருக்கு டி ஏ இருக்கு ஜே ஏ இருக்கா ஜே ஏ இருக்கு எஸ் ஏ மட்டும் இல்ல அப்படிதானே சோ டைமுக்கான இப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டுங்க டைமுக்கான கோட் என்ன அப்ப டைமுக்கான கோட் என்ன அப்படினா சா அப்படிதா கார்ட் ஃபைட் இன் அப்படினு அதுக்கு கோட் என்னன்னு கேட்டிருக்காங்க கரெக்ட்டா அப்ப கார்ட் எங்க இருக்கு அப்படினு பார்க்கணும் கார்ட் வந்து இங்கேயும் இங்கேயும் இருக்கு அப்ப அதுக்கான கோட் வந்து இங்கேயும் இங்கேயும் சேமா தான் இருக்கும் ரெண்டு ரெண்டு லைன்ல கார்ட் வந்து சேமா இருக்கும்போது அதோட கோடும் இங்க சேமா தான் இருக்கும் அப்ப இந்த ரெண்டு லைன்ல எந்த கோட் சேமா இருக்குன்னு பாப்போம் ஜே ஏ இருக்கு அப்படிதானே அப்ப கார்ட் फाइट इन अभी तने अपो कार्ड के वंदे वैल्यू इन कार्ड का ना कोड इन्दे इंगी पाकनो इंदे लाव वंदे इतना इंगी रुका पाकनो ये ला तार रुका इंगी ला जा रुका इंगी रुके अपो कार्ड का ना कोड इन्ना अभी पता जा ओके आज करते फाइट पापो फाइट वंदे इंगी रुके कर अट्टा अपो इंगी सेम आरकन पाकनो ये तो सेम आरक अभी पता टक डी ए सेम आरक अभी तन अपसो नम डी ए அதுக்கு அப்புறம் ஐய பாத்து இன்னும் பாத்தீங்கன்னா வேற எங்கயுமே இங்க இல்ல அப்படிதானே சோ இங்க வந்து லாவும் பார்த்தாச்சு டிஏ பார்த்தாச்சு அடுத்து என்னது இன் அப்படிதானே சோ இன் வந்து வேற எங்கயுமே இருக்காது அப்படி சொல்றாங்க அப்ப டா வந்து இங்க இருக்கு அப்ப எஃப் அப்ப இதான் எஃப் ஆனா க்ளூல வந்து எப்படி கொடுத்திருப்பாங்கனா இதே ஷெட்யூல தான் கொடுத்திருப்பாங்க அப்படினு கிடையாது ஷஃபிள் பண்ணியும் கொடுத்திருப்பாங்க இப்போ இங்க நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்னன்னா ஜே ஏ டி ஏ எஃப் ஆனா உங்களுக்கு க்ளூல வந்து அதே ஜே ஏ டி ஏ எஃப் இல்ல அப்படினா அது ராங் அப்படினு போட்றாதீங்க கரெகட்டான ஆன்சர் தான் கோடிங் அண்ட் டிகோடிங்ல வந்து ஆன்சர் ஷஃபிள் பண்ணினாலும் இருக்க வேண்டிய அந்த மூணு கோடும் அதுல இருக்கான்னு மட்டும் பார்த்தா போதும் அந்த மூணு கோட் இருக்குன்னா ஆன்சர் கரெக்ட்னு அர்த்தம் இப்ப மூணாவது क्वेश्चन என்னன்னா கேமுக்கான கோட் என்ன அப்படினு கேட்டிருக்காங்க அப்ப கேமுக்கு என்னன்னா கேமிங்க மட்டும் தானே இருக்கு வேற எங்கயும் இல்ல இல்ல அப்போ இங்கேயும் அந்த கோட் வந்து வேற எங்கயுமே இருக்காது அப்படினு சொல்றாங்க ஓகேங்களா பிளஸ் இன்னொரு இடம் பார்த்தோம்னா ப்ளேன் ஒரு வேர்ட் இருக்கு அதுவும் எங்கயுமே இல்ல கரெக்ட்டா சோ நமக்கு வந்து ரெண்டு ரெண்டு வேர்ட் வந்து இடிக்கும் PA வா இல்ல RA வா அப்படினு இடிக்கும் ஏனா J வந்து இங்க இருக்கு DA வும் வந்து இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இருக்கு இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு சோ PA வும் RA யும் தான் உங்களுக்கு வந்து இல்ல சோ கேமுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படி கேட்டாங்க அப்படினா either PA or RA அப்படினு இருக்கும் ஆப்ஷன்ல இருக்கும் அப்ப நம்ம அத டிக் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அப்படினா can't be determined அப்படினு ஆப்ஷன் இருந்துச்சுனா can't be determined அதாவது ஆப்ஷன் A வந்து P இருக்கு ஆப்ஷன் B செகண்ட் வந்து RA இருக்கு third வந்து JADA அப்படினு இருந்து அதுக்கு அப்புறம் காண்ட் பீ டிட்டர்மைன் அப்படினா நம்ம காண்ட் பீ டிட்டர்மைன் தான் போணும் ஏனா இதுதான் கரெக்ட் ஆன்சர் இதுதான் கரெக்ட் ஆன்சர் நமக்கு சொல்ல தெரியல சோ நம்ம ஒன்ல எய்தர் PRRA அப்படி இல்ல ஆப்ஷன்ல அது இல்ல அப்படினா காண்ட் பீ டிட்டர்மைன் ஓகே அதுக்கு அடுத்து நானாவது क्वेश्चन என்னது இன்னுக்கான கோட் என்ன அப்படினு பார்க்கணும் அப்படிதான் நம்ம இன்னுக்கான கோட் என்னது நம்ம வந்து एक्चुअली அந்த ஃபைட் இன்லயே நம்ம இன்ன கண்டுபிடிச்சோம் அப்ப இன்னுக்கான கோட் என்னது FA ஓகேங்களா சோ அடுத்து 5th क्वेश्चन என்னது கேம் அண்ட் ரிஸ்க் இப்போ கேம் इन रिस्क का कोड कुछ अब पीए एफ ए एंड एक्स ए अभी गेम इन रिस्क कोड पीए एफ ए एक्स एवाल रिस्क कार्ड ஃபைட்டுக்கான கோட் என்னவா இருக்கும் அப்படினு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ இந்த கோட் வந்து கரெக்ட்டா இருக்கான்றது நம்ம செக் பண்ண வேண்டாம் பட் செக் பண்ணனும் அப்படினா அந்த இன் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் இன் இருக்கக்கூடிய இடத்துல அதே இடத்துல எஃப் ஏ இருக்கு அப்படிதானே சோ கேமோ கேமுக்கான கோட் கட்டாயமா பி ஏ வா தான் இருக்கும் ரிஸ்க்குக்கான கோடு என்னது இஸ் ஏ எக்ஸ் ஏ வா தான் இருக்கும் அப்போ ரிஸ்க்குக்கான கோட் என்னது எக்ஸ் ஏ ஓகே கார்டு வந்து நம்ம ஆக்சுவலா கண்டுபிடிச்சிட்டோம் ஜே ஏ ஃபைட்டும் அதே மாதிரி தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் என்னது டி ஏ
ஸோ இதுக்கான ஆன்சர் ரிஸ்க் கார்ட் ஃபைட்டுக்கான கோட் என்னென்னா எக்ஸி ஜேஏ அண்ட் டிஏ ஓகேங்களா. இதுதான் கோடிங் அண்ட் டிகோடிங். நம்ம இன்னொரு ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது இன்னும் கிளியர் ஆயிரும். இப்போ இந்த கொஸ்டினை பார்ப்போம். லெஃப்ட் ரைட் சென்டர் நம்ம வந்து கொஸ்டினை பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லெஃப்ட்டுக்கான கோடு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா. ஸோ லெஃப்ட் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். லெஃப்ட் வந்து இந்த ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே லெஃப்ட் இல்லை கரெக்டாக. ஸோ இங்கேயும் ஏதோ ஒரு கோடு வந்து வேறு எங்கேயுமே இருக்காது. விஓ விஓ இருக்குது, என்ஏ என்ஏ இருக்குது. அப்போ லெஃப்ட்டுக்கான கோடு என்னது ஒய்ஓ ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் என்னது பிஹைண்டுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா. ஸோ பிஹைண்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எங்கேயும் இங்கே இருக்குது. பிஹைண்ட் இங்கேயும் இங்கேயும் இருக்குது அப்படின்னு. அப்போ செகண்ட் ரோலையும் ஃபோர்த் ரோலையும் எது சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போது செகண்ட் ரோலையும் ஃபோர்த் ரோலையும் செகண்ட் ரோலில் ஆர் ஆர் சேம் ஆர் ஆர் சேமாக இருக்குது. எல் எல்ஏ எல்ஏ சேமாக இருக்குது கரெக்டாக. ஆர்ஏ ஆர்ஏ சேமாக இருக்குது, எல்ஏ எல்ஏ சேமாக இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு என்ன எழுதுவோம் பிஹைண்டுக்கு எய்தர் சாரி பிஹைண்டுக்கு எய்தர் ஆர்ஏ ஆர் எல்ஏ அப்படின்னு போடுவோம் கரெக்டா. அதுக்கு அடுத்தது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஹெட் எஹெட்டுக்கான கோடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படிதானே. எஹெட்க்கான கோட் என்ன அப்படின்னு கேட்காங்க. எஹெட் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இங்கே இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது அப்படிதானே. அப்போது அந்த அந்த கோடும் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும். ஆர்ஏ எல்ஏ வந்து ஆக்சுவலாக இந்த ரெண்டு இடத்துல இருக்குது. அப்போ மிச்சம் இருக்கிறது என்னது எஸ்ஏ. ஸோ அதுக்கான கோடு எஸ்ஏ. அதுக்கடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் என்னென்னா ஹாங்கிற கோடு ஹைச்சிங்கிற கோடுக்கு என்ன வேர்டு வரும், என்ன வேர்டுக்கு ஹைச்சின்றது கோடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்படிதானே. ஸோ ஆர்ஏ எல்ஏங்கிறது நம்ம வந்து பில்லோ பிஹைண்ட் அண்ட் பில்லோ. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கேயும் பிலோ அண்ட் பிஹைண்ட் இருக்குது அப்படிதானே. ஸோ பிஹைண்ட் பிலோவுக்கு தான் ஆர்ஏ அல்லது எல்ஏ. பேலன்ஸ் இருக்கிறது என்னது ஹைச்சி அப்படிதானே. ஸோ ஹைச்சிக்கு வந்து என்ன வேர்டு வரும் அப்படின்னா அபவ் வரும் ஓகேங்களா. ஸோ அபோவுக்கான கோடு தான் ஹைச்சி. லாஸ்ட் கொஸ்டின் சென்டருக்கான கோடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கரெக்டாக. இப்போ சென்டருக்கான கோடு அப்படின்னு சொல்லும்போது சென்டர் எங்கெல்லாம் இருக்குன்னா இங்கே இருக்குது ப்ளஸ் இங்கே இருக்குது கரெக்டாக. இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. அப்போ இந்த ரெண்டுக்கும் சேமாக வர மாதிரி பார்க்கணும் அப்படின்னு. ஃபஸ்ட் ரோலையும் தேர்ட் ரோலையும் சேமாக இருக்க கோடு என்னென்னு பார்த்தா விஓ அண்ட் என்ஏ. இந்த ரெண்டுமே சேமாக இருக்குது கரெக்டாக. பிகாஸ் இங்கே ரைட் இருக்குது இங்கேயும் ரைட் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆப்ஷனில் என்ன சொல்லியிருப்போம் ஆப்ஷனில் இதுக்கு ஆன்சர் நம்ம என்ன எழுதுவோம் எய்தர் விஓ ஆர் என்ஏ அப்படின்னு கொடுப்போம். இப்போ ஆப்ஷனில் அது இல்லை அப்படின்னா என்ன எழுதுவோம் கான் பி டிட்டர்மைண்ட்னு எழுதுவோம் ஓகேங்களா. இதுதான் கோடிங் அண்ட் டிகோடிங். ரொம்பவே ஈஸியான சம் தான். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.